நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா நீங்களாவது சொல்லுங்க, எனக்காக சொல்லுங்கப்பா ப்ளீஸ். நீங்க யாருமே எனக்காக அக்கா கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க. அக்கா சொன்னா கேளுக்க, அழாதக்கா. சாரிக்கா, நான் தெரியாம செஞ்சிட்டேன். நீங்க எல்லாரும் நம்பினா நம்புங்க. உங்களை விட்டுட்டு போயிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? சுத்திதான் நாங்க இருப்போம். உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டோம். மூணு நாள் நீ விட்டுட்டு போனதும் மூணு ஜென்மம் விட்டுட்டு போன மாதிரி இருந்துச்சு. இனிமே இப்படி பிரிய மாட்டோம் திவ்யா, சத்தியமா. அம்மா, டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல, ரெண்டு மூணு வாரத்துல குணமாயிடும் சொல்லிருக்காரு. நல்லா இவள புடிச்சு திட்டினாரு, படிச்ச புள்ள இப்படி எல்லாம பண்றதுன்னு. நல்ல வேளை இன்னும் கொஞ்ச நேரம் அதுல காலை வச்சு நின்னு இருந்தானா காலே போயிருக்குமா. இப்பதான் காவியா எங்க கிட்ட எல்லாம் நல்லா பேசிட்டு போனா, அதுக்குள்ள இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ராத்திரியும் பகலும் இவளுக்காக தான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன், நல்ல புத்திய குடியான்னு. ஏற்கனவே பாவம் உங்க அப்பா நொடிஞ்சு போயிருக்கான், இப்ப இது வேற. பிள்ளைங்களை பெத்து அவன் கஷ்டப்படுறத பார்க்க என்னால முடியலம்மா. அதனால ஆண்டவங்கிட்ட ஒன்னு இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணு, இல்லைன்னா என்ன கூட்டிட்டு போயிடுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்க வேணாமா? இப்படி பண்ணுவானு யாருக்கு தெரியும் மாப்ள? தனக்கு தானே தண்டிச்சுக்கிட்டு தான் நினைச்சு இப்படி பைத்தியக்காரதனமா பண்ணிட்டா. என்னமோ அந்த கடவுள் தான் இவளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். அக்கா, சாமி படுத்துக்கிட்ட திருநீர் இருக்கு, எனக்காக வேண்டிக்கிட்ட நீ அதை உன் கையால பூசி விடு. கோயிலுக்கு போயிட்டு வந்தா சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமும் எதையோ தொலைச்ச மாதிரி இருக்கீங்களே. ஆமா சாந்தி, நான் தொலைச்சது சந்தோஷத்தை இல்ல, என் சின்னவன் பிரதீப. ஆமா அத்த, பிரதீப் பண்ணத நினைச்சா என் மனசுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கத்த. ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு திரும்பவும் ஒருத்தைய ஏமாத்தி கூட்டிட்டு போய் அவ வாழ்க்கையும் கெடுத்து வச்சுட்டானே. அவங்க நல்ல மனுஷங்களா இருக்கிறதால இவனை உயிரோட விட்டுருக்காங்க. வேற ஆளா இருந்திருந்தா இந்நேரம் கொண்டு போட்டிருப்பாங்க. இவன என்னமே போயிருக்காளே அந்த பொண்ணு. நல்ல வேலை அத்த, அந்த பொண்ணு கடைசி நேரத்துல எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம வீட்டை விட்டு வந்துட்டேன், அவங்க சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ண மாட்டேன்னு குடும்ப பாசத்துல திரும்பி வந்ததால கௌரவமா போச்சு. இல்லைன்னா அந்த பொண்ணு வாழ்க்கையும் வீணா போயிருக்கும். அத்த, நான் ஒண்ணு சொல்லுவேன், கோச்சுக்க மாட்டீங்களே. என்ன சாந்தி, உன் அத்தைய பத்தி உனக்கு தெரியாதா? நான் எப்படிப்பட்ட பொறுமைசாலின்னு. நான் அப்படி இருக்க போய்த்தானே அவன் என்னை ஏமாத்துறான். சும்மா சொல்லு, நான் கோச்சுக்க மாட்டேன். இல்லத்த, பிரதீப் அந்த பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதனால ஊரறி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு பிரியாவை முறப்படி நம்ம வீட்டு மருமகளாக்கிடலாமே. பாவம், அந்த பொண்ணு வேற இப்ப மாசமா இருக்கா. இவர் நமக்கு பயந்துதானே அவளை கல்யாணம் பண்ணி தனியா வச்சிருக்காரு. பிரதீப் பாப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு பயமா இருக்கே. உங்களுக்கு மாமா கிட்ட சொல்ல பயமா இருந்தா நான் வேணும்னா நாசுக்கு அவர்கிட்ட சொல்லட்டுமா? நீ சொன்னா இதுக்கெல்லாம் நீதான் உதவுனியான்னு உங்ககிட்ட சண்டைக்கு வந்துடுவாரு. அதனால நானே சமயம் பார்த்து பக்குவமா அவர்கிட்ட சொல்றேன். பாவம், ஒரு பொண்ணை நாம இப்படி தவிக்க விட்டோம்னா அந்த பாவம் நம்மளை சும்மா விடாது. காவியா,
அக்கா திவ்யாக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லக்கா, டாக்டர் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்திருக்காரு, சீக்கிரமா குணமாயிடும் சொல்லிருக்காரு. நானும் உன் கூட வரலான்னு தான் பார்த்தேன், ஆனா வர முடியாம போச்சு. திவ்யாக்கு ஒரு ஃபோன் பண்ண, நான் கொஞ்சம் விசாரிக்கணும், பேசி ரொம்ப நாள் ஆச்சு. சரிக்கா, நீங்க பேசி அவளுக்கு நல்ல புத்திமதிய சொல்லுங்க. இந்தாங்க பேசுங்க. ஹலோ. அப்பா, நான் பவித்ரா பேசுறேன், திவ்யா இருக்களா? இருக்கம்மா, ஒரு நிமிஷம். மீனாட்சி, உன் பொண்ணுக்கு தான் போன், எடுத்து பேச சொல்லு. திவ்யா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, நீ ஏதோ காலை சுட்டுக்கிட்டியாமே, ஏன் இப்படி பண்ண? உங்க எல்லாரையும் தூக்கி வீசிட்டு போனல்லக்கா, அதுக்கு எனக்கு தண்டனை வேணாமா? அதான் நான் அப்படி செஞ்சுக்கிட்டேன். நீ ஏன் அப்படி பண்ண திவ்யா? நீயாவா அப்படி செஞ்ச? அந்த பாவிதானே உன் அப்படி செய்ய வச்சான். உண்மையிலேயே அவன் கால தான் சுடணும். என்னமோ தெரியல, என் மனசு குறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இத செஞ்சதுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. என்ன பண்றதுக்கா? கவலைப்படாத திவ்யா, இனிமே உனக்கு நல்ல வாழ்க்கையே அமையும். உன் மனசு அவ்வளவு நல்ல மனசு. பெரும்பாலும் வீட்டை விட்டு போன பொண்ணுங்க வழி தவறிதான் போயிருக்காங்க. ஆனா நீ அப்படி இல்ல, எப்படி போனியோ அப்படியே திரும்பி வந்துட்ட. உண்மையிலேயே இப்பதான் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே உன்னை பத்தி பெருமையா பேசுவாங்க. உண்மையான பவித்ரம் நீதாமா. அதனால இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாம ஆண்டவனே கெதீனரு, அந்த ஆண்டவனே உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவான். சரியா? சரிக்கா. சரி திவ்யா, என் பக்கத்துல தான் காவியா இருக்கா, பேசுறியா? சரிக்கா, குடுங்க. ஹலோ திவ்யா, இப்ப காலை எப்படி இருக்கு? பரவாயில்லக்கா. எப்படியோ இருக்க வேண்டிய உனக்கு இப்படி ஆயிடுச்சு. இங்க பாரு, காலுக்கு மருந்தெல்லாம் கரெக்டா போடுன்னு, அப்பதான் சீக்கிரமா குணமாகும். 1000 மருந்து போட்டாலும் இது அவ்வளவு சீக்கிரம் குணமாகாது. இதுக்கு இருக்கிற ஒரே மருந்து அப்பாதான். அவர் என்னைக்கு என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லி 4 வார்த்தை அன்பா பேசுறாரோ, அன்னைக்குதான் என் காலம் குணமாகும், என் மனசும் குணமாகும். அவர் என்கிட்ட ஒட்டாம விலகி போற மாதிரி மருந்தும் என் காலில் ஒட்ட மாட்டேங்குது. அப்பா என்ன திவ்யான்னு கூப்பிட்டாலே போதும், என் கால் தன்னாலே நடக்க ஆரம்பிச்சிரும். ஆனா அது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. அது மட்டும் என் உயிர் போறதுக்குள்ள நடந்துருச்சுன்னா அப்புறம் நான் நிம்மதியா சாவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. அது மட்டும் என் உயிர் போறதுக்குள்ள நடந்துருச்சுன்னா அப்புறம் நான் நிம்மதியா சாவேன். என்ன திவ்யா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவர் உன்னை வெறுக்கிற மாதிரி பேசினாலும் அவர் மனசுல நீதான் இருக்க. நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரத்துல திவ்யா திவ்யான்னு ஒரு நாளைக்கு 100 தடவையாவது கூப்பிட்டு பேசுவாரு. உன் மேல அன்பையும் பாசத்தையும் பொழிறாரா இல்லையான்னு பாரு.
சரி நீ ரொம்ப நேரம் கால் வலியோட பேசிட்டு இருப்ப நான் அப்புறம் பேசுறேன் சரிக்கா ரெண்டு மூணு தேதியை குறிச்சு வச்சிருக்கேன் எந்த தேதியில கல்யாணமான வசதி இருக்கோ அந்த தேதியை முடிவு பண்ணிக்கங்க சரிங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் சரிங்க தம்பி நான் கிளம்பறேன் இன்னா சரி வர தம்பி வாங்க இதுல எந்த தேதின்னு பாற பாருடா டேய் சேது உன் பொண்டாட்டி வர மா அவகிட்ட நான் பேசிக்கிறேன் நீ எதுவும் பேசாத ஏய் இங்க வா கூப்பிட்ட வர மாட்டியா நீ இத பாரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல பொண்ணு அமைஞ்சிருக்கு அந்த பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் அதே மாதிரி அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க வீட்ல கல்யாணத்துக்கு சரின்ட்டாங்க என்ன பாக்குற நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணான விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லியாச்சு சரியா அதனால நீ என்ன பண்ற நேர புது பொண்ணு மாதிரி நம்ம ரூமுக்குள்ள ஓடி போய் நல்ல புடவை எடுத்து கட்டிட்டு வர வந்ததும் நேரா நம்ம பொண்ணு வீட்டுக்கு போறோம் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு ஏய் என் புருஷ நல்லவரு வல்லவரு தங்கமானவரு என்ன தங்கத்தட்டுல வச்சு தாளாடுறாரு அதே மாதிரி உங்க பொண்ணையும் தங்கத்தட்டுல வச்சு தாளாட்டுவாருன்னு சொல்ற குறிப்பா என்னால எந்த பிரச்சனையும் வராது நானே முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொல்லணும் புரியுதா என்னடி சொல்லிட்டு இருக்க சில மாதிரி நின்றுட்டு இருக்க அடியே அவ அம்பட்டு தூரம் சொல்றா நீ என்னடா செவன காதுல சங்கூதன மாதிரி பேசாம நிக்கிறவ ஏய் ஊர் உலகத்துல ஆம்பளைங்க அப்படி இப்படிதான் இருப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா ஏதோ அன்னைக்கு அவசரப்பட்டு உன்ன அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் இப்ப அவ பிடிக்கலங்கிறான் அவனுக்கு என்ன நாங்க அப்படி சொல்லுடான்னு சொல்லியா கொடுத்தோம் இல்லையே என்ன இப்போ அவன் பாட்டுல அந்த கல்யாணத்தை பண்ணி அங்கிட்டு இருக்கட்டும் நீ பாட்டுக்கு வீட்டுல இருக்கிற வேலை வெட்டி எல்லாம் செஞ்சுட்டு இங்க இருந்துரு அம்புட்டுதானே போ போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா போய் நாம அந்த பொண்ணு வீட்டுல பேசி நிச்சயம் பண்ணிடலாம் அத்த நீங்க என்ன வெட்டி போட்டாலும் நான் அந்த பொண்ணை வந்து கேட்க மாட்டேன் நான் இருக்கும் போதே இன்னொருத்தி இவரை கல்யாணம் பண்ண விட மாட்டேன் என்னடி பேசுறவ எங்க இருந்து உனக்கு இம்புட்டு திமிரை வந்துச்சு உன்னெல்லாம் பெத்தவங்களுக்கு இந்த காலத்துல புள்ளைங்க அடிக்கிற உரிமை இல்ல அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி பவித்ரக்காவை அடிக்கலாம் ஏற்கனவே ஒரு தடவை பவித்ரக்கா மேல கைய வச்சு உள்ள போனதை மறந்துட்டீங்களா ஏதோ இவங்க கேஸ் திருப்பி வாங்குனதால நீங்களும் மாமாவும் இப்ப வெளியில இருக்கீங்க
அதை மறந்துடாதீங்க. என்னடி குத்தி காட்டுறியா? இல்ல ஞாபகப்படுத்துறேன். பவித்ரா அக்கா சொல்றது நியாயம் தானே? அவங்க இருக்கும்போது சேது மாமாவுக்கு நீங்க எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும்? அடியே அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ உன் வேலைய பாரு. கட்டனவனே அவள குடிக்கலன்னு சொல்றான். அவனுக்கு தானே தெரியும் ஏன் குடிக்கலன்னு. நீங்க பாருடி, எங்க பாரம்பரியல எல்லா ஆம்பளைகளுக்கும் நாலஞ்சு பொண்டாட்டிங்க தான். இதெல்லாம் சகஜம். அந்த ரத்தம் தானே ஏமாவ உடம்புலயே ஓடுது. நாலஞ்சு கல்யாணம் பண்றதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல இப்படி பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க, அப்புறம் எல்லாரும் உள்ள போக வேண்டியதுதான். டேய் சின்னவனே, என்னடா பாத்துட்டு நிக்கிற? அவளை புடிச்சு உள்ள இழுத்துட்டு போடா. என்னைக்கு இந்த சனியனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியோ, அன்னையில இருந்து இந்த வீட்டையே ஆட்டி படைச்சிட்டு இருக்க. மா, இப்படி பேசினா எனக்கு கோவம் வந்துடும். அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவ சொல்றது சரிதானே? அண்ணி இருக்கும்போது நீங்க எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும்? ஏண்டா பண்ண முடியாது? போய் நம்ம சொந்தக்கார காளிமுத்துவ பாரு, ஒண்ணுக்கு நாலு கல்யாணம் பண்ணிருக்கா. இத்தனைக்கும் அவ வீட்டுல குடிக்க கஞ்சி கூட இல்ல. வெட்டி பயலும் வீணா போனவனும் நாலு கல்யாணம் பண்ணிக்கும் போது ஏன் பிள்ளைக்கு என்னடா குறைச்சல? கொஞ்சம் மனசாட்சியோட பேசு. இப்படி பண்ண பாவம்னு உனக்கு தெரியாதா? பாவமே உனக்கு பொண்டாட்டியா வந்து நிக்குது. இனிமே எந்த பாவம் வந்து எங்களை என்னடா பண்ண போகுது? இவ தங்கச்சி எவனோ ஒருத்தனோட ஓடி போயிட்டு வந்தவ, அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க? பொம்பளையே ரெண்டு ஆம்பளை தேடும் போது ஒரு ஆம்பளை ரெண்டு பொம்பளைய தேடுறது ஒண்ணும் தப்பில்லை. இங்க பாரு பவித்ரா, மரியாதையா எங்க கூட வந்துரு, இல்லாட்டி உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. அவங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்ப யாருக்கும் எந்த உரிமையும் இல்ல. அவங்க முறைப்படி மூத்தவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீட்டுல உரிமையும் இருக்கு, சொத்துல பங்கும் இருக்கு. இங்க பாருங்க, நான் இருக்கிற வரைக்கும் சேது மாமாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண விட மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் இருக்கிற வரைக்கும் சேது மாமாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண விட மாட்டேன். அடியே பவித்ரா, இவ பேச்ச கேட்காத. உன் அத்தை நான் சொல்றேன், இந்த வீட்டுக்கு எப்பவுமே நீ தான் மூத்த மருமக. அதை யாரும் தடுக்க முடியாது. இங்க பாரு, உன் புருஷனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நீ இதுக்கு சம்மதிச்சா ஒழுங்கா இருப்பான், இல்லனா எங்க போவான் என்ன பண்ணுவான்னு உனக்கே நல்லா தெரியும்ல. நல்லதுக்கு தான் சொல்றேன், வா போலாம். மா, நீ ஏமா இதையெல்லாம் போய் அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்க? எப்படி இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். எவ தடுக்கறான்னு பாக்குறேன். நீதான்டா ஆம்பளை, நடத்தி காட்டு. எவ என்ன செய்யறான்னு பாக்கலாம். வாமா போலாம். அண்ணி, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நீங்க தான் எனக்கு அண்ணி.
நீங்க தான் இந்த வீட்டு மூத்த மருமகன். அப்பாவை மீறி இந்த கல்யாணம் நடக்காது. நான் அப்பாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்றேன். அவங்க பொண்ணு பார்த்து மணமேடை வரைக்கும் போனாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நிக்கும்.